Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. முதல்வர் வந்து என்னை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மௌனம் காக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலையும் சொல்கிறாரு. ஒரு எதிர்கட்சியாக வந்து பல்வேறு கட்சி சார்ந்த நபர்களும் வந்து அந்த பார்வையை முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். அண்ணாமலைக்கு வந்து நாங்கள் முதல்ல கண்டனம் தெரிவிக்கிறோம். பத்திரிகையாளர்கள் நேற்று பேசினார் இல்லை ஒரு வார்த்தை, அது வந்து அவர் வாபஸ் கட்டாயமாக பெற்றே ஆகணும். அதுக்கு நாங்கள் முதல்ல அவருக்கு கண்டிப்பு கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது ராமண்ண வந்து ரொம்ப எமோஷனலாக பேசினாரு. அவசரப்படாதீங்கன்னா நான் வந்து குறுக்கவே வரல. நீங்க நல்லா பேசுனீங்கன்னு நினைச்சின்னு பேசினிருக்கீங்க. ஒரு பொது வெளியில பேசும்போது சிறுபான்மையினர் பெரும்பான்மையில பேசக்கூடாது. வெடிக்கிற குண்டுக்கு வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாம் தெரியாது, வயசானவங்க எந்த மதம் எந்த ஜாதி எந்த மொழின்றதெல்லாம் தெரியாது. ரெண்டாவது வந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து நீங்கள் தான் பொறுப்பாளர். முதல்ல அதை புரிஞ்சிக்கணும். நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நாடாளுமன்றத்தில் தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் பண்ணும்போது யாரோட ஆட்சி இருந்தது? அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இல்லை கார்கில் யுத்தம் யாரோட ஆட்சியில் நடந்தது? அப்போ உங்களோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு ஒத்துக்கிறீங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தோட பின்புலத்துல நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாத்தையும் சிந்திச்சுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு அரசாங்கன்றது விடிஞ்சா தீபாவளி என்ன சொல்ல சொல்றீங்க? நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? அண்ணாமலைக்கு தான் வந்து என்ன பொது அறிவோடு பேசுறோமா இல்லையான்னு தெரியல. எல்லாரும் அதே மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்களா? சொல்லுங்க. இல்ல அவங்க இல்ல அண்ணாமலை என்ன கேக்குறாருன்னா, இல்ல அண்ணாமலை என்ன கேக்குறாருன்னா சார், அதாவது இப்ப மௌனம் காக்குறது ஏன் ஏன் வந்து டிஜிபி தயவு செஞ்சு ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு அடுத்தது 12 மணி நேரத்துக்குள்ள அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க, யாருன்றதை கண்டுபிடிக்கிறாங்க, 24 மணி நேரத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கான அனைத்து முகாந்திரத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இதுல என்ன அமைதியை காத்தாங்க? இல்ல காவல்துறை ஃபெயிலியர், காவல்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உளவுத்துறை வந்து முகிலையே முன்னாடியே கண்காணிக்கல அப்படிங்கிற கேள்வி அவர் கேக்குறாரு. ஒரே செகண்ட், அண்ணாமலைக்கு 4 மைக்கு கிடைச்சா என்ன வேணா பேசுவாரு, ஆனா முதலமைச்சர் அப்படி பேச முடியாது. அவர் அனைவருக்கான முதலமைச்சர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். விடிஞ்சா தீபாவளியே இல்லையா? 12 மணி நேரத்துல நடந்ததா இல்லையா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? பேசுறாங்க. ஒரு பொது வெளியில பேசுறோம் மக்களுக்கு, ஒரு ஒரு நம்ம பேசுற ஒரு வார்த்தை யாரும் காயப்படுத்த கூடாது. அவர் பாட்டு பேசுறாரு, நீங்க அலோ பண்றீங்க. அந்த டைம் சரி சார், குண்டு வச்சதெல்லாம் பெருமை மக்கள் தான் வச்சாங்களா தமிழகத்தில்? இது தவறான வார்த்தை. குண்டு வச்சது பெரும்பான்மை மக்களா அப்படிங்கறது தவறான வார்த்தை. இது என்ன, நீங்க குண்டு வச்சவங்களை பெரும்பான்மை மக்களா சிறுபான்மை மக்களா பிரிச்சு பேசுறீங்க? பெரும்பான்மை மக்களான்னு கேக்குறீங்க, இது தவறான, இது ரொம்ப தவறான வார்த்தை. யாராக இருந்தாலும் ஒன்றுபட்டு ஒருமை, இது ரொம்ப தவறான வார்த்தை. நீங்க குண்டு வச்சது பெரும்பான்மை மக்களா என்ன அர்த்தம்? இது ரொம்ப தவறான வார்த்தை. பொது வெளியில் மிகவும் தவறான வார்த்தை.
எங்க அசிமான் அங்க வந்து வாக்குமூலம் கொடுத்தாரு, இவங்க தான் குண்டு வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் சிங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தாரு. அது கோர்ட்லயே வாக்குமூலம் கொடுத்தாரு. நீ என்ன நடவடிக்கை அசிமான் அந்த மேல எடுத்தீங்க சார்? ராமன் சார் தயவு செஞ்சு சொல்றேன் சார், எதுல அரசியல் பண்ணனும், எதுல அரசியல் பண்ணுடன் தயவு செஞ்சு யோசிச்சு பண்ணுங்க சார். இதுல அரசியல் பண்ண எதுவுமே இல்ல சார். இதுல அரசியல் அதுமே மாநில அரசு தான் இதுக்கு வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்து மக்களை பாதுகாக்க வேண்டும். மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை சரிங்களா, அதை எப்படி காப்பாத்தணும்ட்டு நம்முடைய முதல்வர் சரியான பாதையில் எடுக்கிறாரு சார். டிஜிபி எவ்வளவு சீக்கிரம் அங்க போனார் சார், கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க சார். இங்க நான் கேக்குற ஒரு வார்த்தை, ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல ராணுவ தளபதி இறந்தாரு, யார் சார் வந்தது? இந்திய அரசா ஒன்றிய அரசு வந்து யார் வந்து பார்த்தா உடனே? நீங்க தேச பாதுகாப்பு பத்தி பேசுறீங்க, கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க சார். நாங்க அவ்வளவுதான் சொல்லுவோம், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அரசியல் பண்ணாதீங்க. சரி ஓகே. இப்போ பொது வெளியில அண்ணாமலை வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்தது, இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றாரு அவர். என்ன அண்ணா கேக்குறேன், அப்புறம் விசாரணை திசை திருப்பாதா? இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம ஒரு ஐடிஎஸ் படிச்சாரு. அரசுக்கு எஸ்ட்ரா கொடுத்தானே கொடுக்குறோம், அரசுக்கு எஸ்ட்ரா கொடுத்தானே கொடுக்குறோம். அதுல தப்பு இருக்குது சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சார் இருங்க சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா நீங்க போய் கமிஷனர் பார்த்து சொல்லுங்க. அதை விட்டு பொது வெளியில மீடியால சொல்றீங்க, வழக்கு திசை திரும்பாதா? நீங்க அப்படியே நினைக்கிறீங்க, அப்படியே நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க சார். ஒரு தலைவர் வந்து அங்க நடக்கிற மேட்டர் சொல்லல, தப்பு கிடையாது. என்ன தப்பு சொல்லுங்க. வந்து இது வந்து ஒரு விரும்பத்தகாத ஒரு செயல், ஒரு விரும்பத்தகாத செயல் ஒண்ணு நடந்துருச்சு சரிங்களா. அந்த செயலுக்கான விஷயமா தான் இதை சிந்திக்கணுமே தவிர, அதை விட்டு விட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களையும் வந்து திசை திருப்ப கூடாது, அவங்கள பயமுறுத்த கூடாது. அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள், அந்த கருத்துக்கள் தான் ஆர்கியூமெண்ட் ஓடுதே தவிர திசை திருப்பல என்ன சப்ஜெக்ட் இருக்கு சொல்லுங்க. வந்து திரும்பவும் சொல்றேன் சார், திரும்பவும் சொல்றேன், அவங்க கருத்து அவங்க சொல்றாங்க, அந்த கருத்துல யாரும் பாதிக்க கூட கூடாது. நாங்களும் பாதிக்கப்படாதுன்னு சொல்லி அந்த அறிக்கை கொடுக்கிறோம். வருமன் காப்போம், வருமன் காப்போம்.31ஆம் தேதி பாஜக வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் ரீதியா அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்றாங்க, இந்த விஷயத்தை வச்சு அவங்க வந்து பண்றாங்க? நாங்க உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றோம் சார், அரசியல் பண்ணோம்னா எதுல செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்கு சார். இது மக்களுடைய திசை திருப்ப கூடாது சார். ஒரு திரும்ப சொல்றேன், விரும்பத்தகாத ஒரு செயல் நடந்துடுச்சு. ஓகே, அந்த செயலை மட்டும்தான் சிந்திக்கணுமே தவிர, அதுல இருந்து நான் அரசியல் பண்றேன், அதுல இருந்து நான் ஆதாயம் தடை பாக்குறேன்னு சொன்னா அது அவங்க தான் சார் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். ஓகே, இறுதியாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை, இப்போது அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய இறுதி பார்வை இந்த கோவை வெடிப்பு குண்டு வெடிப்பு சம்பந்தமாக? சார் ஒன்றே ஒன்று தான் சார், நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், அனைத்துக்கான மக்கள் சார், அனைத்து மக்களும் அண்ணன் தம்பியாக இங்கே இருக்கிறோம் சார். இது வந்து வடநாடு கிடையாது சார், இது தமிழ்நாடு சார். இங்கே வந்து ஜாதியாலேயோ மதத்தாலேயோ மொழியாலேயோ இங்கெல்லாம் பிரிவினை பண்ண முடியாது சார். அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் இங்க தோத்து போவாங்க சார். இது பெரியாரோட பூமி, அண்ணாவோட பூமி, தலைவர் கலைஞர் வாழ்ந்த பூமி, ஆன்மீக பூமி சார். தமிழ்நாடு வந்து ஆன்மீக பூமி இது சார். இங்க வேணா அதை சொல்லலாம் பெரியார் பூமி, ஆனா இது ஆன்மீக பூமி. தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்மீக பூமி சார். என்ன பிரச்சனை? என்ன சார் உங்களுக்கு பெரியார் பூமின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? நீங்க என்ன சொல்றீங்க சார்? இது எங்களை பொறுத்தவரை இது ஒரு ஆன்மீக பூமி. இந்தியாவில் அதிகப்படியான நாயன்மார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த அவதாரப்படுத்த பேயாழ்வார் நம்மாழ்வார் போன்ற மிகப்பெரிய ஞானிகளும் யோகிகளும் தவசிகளும் பிறந்த ஒரு தமிழகத்தில் ஒரு ஆணிமை பூமி நாங்க சொல்றோம். நீங்க வந்து திராவிட பூமி நாங்க ஆணிமை பூமி சொல்றோம். சொன்னாரு எங்களை படிக்க வைக்க சொன்னாரு, எங்களை எல்லாம் கோயிலுக்குள்ள போகலாம்னு சொன்னாரு, நீ தொட்டா தீட்டு இல்லைன்னு சொன்னாரு, நீ எல்லாரோட சமமா பழகலாம்னு சொன்னாரு சரிங்களா.
இது வந்து உங்களுடைய ஆட்சி மாதிரி கிடையாது. சனாதனம் தான் இந்த பூமியை வேலங்கு சொன்னார் பாருங்க ஆளுநரு, அந்த ஊர் கிடையாது இது. இங்க எல்லாரும் சமம், எல்லா அண்ணன் தம்பியா புலகிற ஊரு. இந்த ஊர் வந்து வேற, அதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் உங்களுக்கு. அதனாலதான் இது பெரியார் பூமி, பெரியார் பூமின்னு சொல்றோம். எங்களுக்கு சாமி கும்பிடவும் தெரியும், தப்பு பண்ணா அவளை எதிர்க்கவும் தெரியும். எங்களுக்கு சாமி பேரை பத்தி ஏமாத்த கூடாது. நாங்க சாமிக்கு எதிரானவர்கள் இல்ல. கோயில் கொடியில் கூடாது கூடாது என்பதாலதான் தலைவர் தலைஞர் சொன்னாரு. சரிங்களா, தயவு செஞ்சு நீங்க திரும்ப திரும்ப இந்த மதத்தை எடுத்துன்னு வந்து இங்க திணிச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணலாம். தயவு செஞ்சு Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.